நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMN TV. இது நம்ம ஒரு சேனல். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் கோவில்கள் திறக்க ஏற்பாடு. அனைத்து ஆலயங்களிலும் தூய்மைப்படுத்தி கிருமி நாசினி தெளித்து பக்தர்கள் தரிசனத்திற்காக தயார்படுத்தும் பணி தீவிரம். புதுவை அருகே ரவுடி வெடிகுண்டு வீசி படுகொலை. கோட்டக்குப்பம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. 5 பயிற்சி மருத்துவர்கள் உட்பட 12 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுவையில் ஆலயங்கள் திறக்க அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை. வில்லியனூர் லூர்து மாதா பேராலயத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்க உள்ளதால் அனைத்து ஆலயங்களிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் நோக்கத்தில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பூஜைகள் மட்டும் நடந்து வந்த நிலையில் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள சூழலில் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் உள்ளிட்ட அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதி வைக்கப்பட உள்ளனர். பெரும்பாலான கோவில்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தண்ணீர் பீச்சு அடித்து கோவில் வளாகம் முழுவதும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கிருமி நாசினியும் தெளிக்கப்பட்டது. தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதற்காக பெயிண்ட் கொண்டு கோடு வரைவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுபோல் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் சுத்தம் செய்வது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்தது. மேலும் புதுவையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களான மணக்குள விநாயகர் கோவில் திறப்பதையொட்டி ஜூன் மாதம் 8ஆம் தேதி தங்கக்கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலான வேதபுரீஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், பாகூர் மூலநாத சுவாமி கோவில், குரு சித்தானந்தா கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி கொட்டார் ரமேஷ். 40 வயதான இவர் மீது புதுச்சேரி காவல் நிலையங்களில் நில அபகரிப்பில் ஈடுபடுவது, மாமூல் வசூலிப்பது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் இவருக்கும் எதிரிகளும் அதிக அளவில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி அருகே உள்ள சின்னக்கோட்டக்குப்பம் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை வழிமறித்த 3 நபர்கள் வெடிகுண்டு வீசியுள்ளனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்து அவரை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் காவல்துறையினர் ரமேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல்துறை நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு வீசி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்ததாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் இப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வாலிபர் ஒருவரை நண்பர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் கொரோனா தொற்று மேலும் அதிகரித்துள்ள நிலையில் கவிக்குயில் நகர் மற்றும் நகரப்பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சீல் வைக்கப்பட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுவை மட்டுமன்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவர்கள் விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். இவர்கள் மருத்துவம் படித்துக் கொண்டே ஜிப்மர் மருத்துவமனையில் பயிற்சியும் பெற்று வருகின்றனர். இதற்கிடையே கொரோனா பரவலை அடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் ஜிப்மரில் மருத்துவம் பயின்று வந்த வெளிமாநில மாணவர்கள் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதேவேளையில் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்கள் மட்டும் பயிற்சிக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் புதுவை மாணவர்கள் மட்டும் வீட்டுக்கு சென்று வந்தனர். வெளிமாநில மாணவர்கள் விடுதியில் தங்கி பயிற்சி எடுத்து வந்தனர். இந்நிலையில் ஜிப்மர் பயிற்சி மருத்துவர்கள் 5 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 நபர்கள் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் புதுவை காமாட்சியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. ஜிப்மர் பயிற்சி மருத்துவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர்கள் தங்கியிருந்த விடுதிகள் மூடப்பட்டன. அதேபோல் புதுவை பயிற்சி மருத்துவர் வீடு அமைந்திருக்கும் காமாட்சியம்மன் கோவில் வீதியும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதோடு புதுவை பயிற்சி மருத்துவரின் குடும்பத்தினருக்கும் கொரோனா நோய் தொற்று இருக்கலாம் என கருதி அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் பரவிய காமாட்சியம்மன் கோவில் வீதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுவையில் தொடக்கத்தில் கொரோனா நோய் தொற்று கிராமப் பகுதியில் மட்டுமே இருந்து வந்த நிலையில் அரியாங்குப்பம், திருபுவனை, வில்லியனூர், அர்பார்த்தபுரம், மூலக்குளம், பண்டசோழநல்லூர், செல்லிப்பட்டு உள்ளிட்ட கிராமப் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது முதல் முறையாக புதுவை நகரப்பகுதியைச் சேர்ந்த ஜிப்மர் பயிற்சி மருத்துவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதால் நகரப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் 78 நாட்களுக்கு பிறகு வழிபாட்டு ஸ்தலங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் வில்லியனூர் லூர்து மாதா பேராலயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்று காரணமாக அனைத்து வழிபாட்டு தலங்களும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் மக்களின் வழிபாட்டிற்கு தடை செய்யப்பட்டது. இந்நிலையில் 5ஆம் கட்ட ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்ப மாநில அரசுகள் தளர்வு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்தது. இதையடுத்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் பொதுமக்கள் தரிசனத்திற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசும் அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில், வில்லியனூர் மாதா கோவில், முல்லாவீதி, பள்ளிவாசல் போன்ற முக்கிய வழிபாட்டு தலங்களில் தடுப்பு அமைத்திருப்பது, தனிமனித இடைவெளி கடைபிடிப்பதற்கான குறியீடுகள் ஆகியவை முக்கிய ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் எவ்வாறு செய்துள்ளது என்றும் பக்தர்கள் எவ்வாறு வந்து செல்ல வேண்டும் போன்றவற்றை குறித்து அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். அதன்படி வழிபாட்டு தலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற லூர்து அன்னை பேராலயத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் தலைமையிலான காவல்துறையினர் ஆலய பங்கு தந்தையுடன் அங்கு மேற்கொண்டுள்ள ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். இதில் வில்லியனூர் பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவல் நிலைய ஆய்வாளர் பழனிவேல், உதவி ஆய்வாளர் குமார், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். ஆலயத்திற்கு வருபவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஏற்பாடு செய்யவும், தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்டவை பின்பற்ற வேண்டும் எனவும் காவல்துறையினர் ஆலய நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி திருமண மண்டபத்தில் அதிக கூட்டம் கூடி திருமணம் நடைபெற்றதால் காசாளரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் மக்கள் ஒரே இடத்திற்கு கூடுவதற்கு அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதிலும் திருமண நிகழ்ச்சிகளில் 50 நபர்களுக்கு மேல் பங்கேற்கக்கூடாது என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்தவரின் இல்ல திருமண நிகழ்ச்சி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த திருமண விழாவில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடியிருப்பதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றுள்ளது. தகவலையொட்டி உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சஜித் தலைமையிலான காவலர்கள் திருமண மண்டபத்திற்கு சென்று ஊரடங்கு உத்தரவின்படி திருமண நிகழ்ச்சியில் 50 நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்றும் அனைவரும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். மேலும் மண்டபத்தின் காசாளரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது ஊரடங்கு நேரத்தில் மத்திய மாநில அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மண்டப காசாளரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் திருமண மண்டபத்தில் அதிக நபர்கள் ஒன்று கூடி திருமணம் நடந்து கொண்டிருப்பதை அவ்வழியாக சென்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். புதுவையில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுவையில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி நிலவரப்படி 60 நபர்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நிலவரப்படி புதிதாக 12 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து தற்போது கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 32 நபர்களும் ஜிப்மர் மருத்துவமனையில் 37 நபர்கள் என மொத்தம் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 70ஆக உள்ளது. புதுவையில் கொரோனா நோயினால் பாத்திக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 107லிருந்து 119ஆக உயர்ந்துள்ளது. தற்போது மேலும் 2 நபர்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் வரும் திங்கட்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் உணவகங்கள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதன் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க கடந்த 70 நாட்களுக்கும் மேலாக ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் உத்தரவில் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டதன் காரணமாக உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் உணவகங்களின் உரிமையாளர்களுடன் ஆம்பூர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் காவல் கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் ஆய்வாளர்கள் செந்தில்குமார், ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமார், முருகன் மற்றும் உணவக உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உணவக உரிமையாளர்களுக்கு காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் முன்பதிவு செய்துள்ள பயணிகள் ரத்தான ரயிலுக்கான கட்டணத்தை திரும்பப் பெற ரயில் நிலையங்களை ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் அணுகலாம் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது.
रेलवे रेलवे कटनते கேரளாவில் உயிரிழந்த யானைக்கு புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் அண்மையில் கேரளாவில் அண்ணாச்சி பழத்தில் வெடிவைத்து கொல்லப்பட்ட யானைக்கு இயக்கத்தின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் யானையின் திருவுருவப் படத்திற்கு இயக்கத்தின் தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமையில் விலங்குகள் நல ஆர்வலர் முகமது யூனிஸ், சங்கர், வழக்கறிஞர் கார்த்திகேயன், ஸ்டீஃபன் ராஜ், யோகேஷ், விமல், தமிழ் இளவரசன், இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இந்த கண்ணீர் அஞ்சலியில் பிராணிகள் நல இயக்கத்தின் சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமான மணிமாறன், பாரதி, கார்த்திக், அன்பு, சரவணன் மற்றும் பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் உணவகங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அருண் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உணவகங்களின் உரிமையாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உணவகங்கள் உரிமையாளர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி அறிவித்துள்ள தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோரின் சடலம் சவக்குழியில் தள்ளப்பட்ட விவகாரம் தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அருண் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க நபர் புதுச்சேரிக்கு தனது உறவினர் வீட்டுக்கு வந்தபோது உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியில் உயிரிழந்தார். அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. கொரோனா நோயாளி என்பதால் அவரது உடலை வருவாய் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் சவக்குழியில் தள்ளிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சவக்குழியில் உடலை அலட்சியமாக வீசிய விவகாரம் தொடர்பாக வில்லினூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அருண் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த நோட்டீஸுக்கு உடனடியாக பதிலளிக்கும்படியும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக ஒரு பெண் IPS அதிகாரி நியமனம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் காவல்துறை இயக்குநர், IG, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என 6 IPS அதிகாரிகள் ஏற்கனவே உள்ளனர். இந்நிலையில் மேலும் ஒரு IPS அதிகாரி புதுச்சேரி காவல்துறை பணிக்காக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மே 25 உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பதவி உயர்வு அடிப்படையில் புதுச்சேரிக்கு பணிக்கு வரும் IPS பெண் அதிகாரியான பிரதீக்ஷா கோத்ரா ஊரடங்கு முடிந்ததும் புதிய பதவி ஏற்க உள்ளார். அவர் மார்ச் 12 முதலே புதுச்சேரி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு காத்திருப்பு பட்டியல் இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர் புதுச்சேரி வந்து பொறுப்பேற்றதும் பணியிடம் உடனடியாக ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. புதுவையில் ஏற்கனவே IAS IPS அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் ஊதியத்திற்காக ஆண்டுதோறும் அதிக அளவில் பணம் விரயமாகும் என்றும், சிறிய யூனியன் பிரதேசமான இங்கு இத்தனை வெளிமாநில அதிகாரிகள் எதற்கு என அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 72 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 67 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணின் விலைக்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 73 ரூபாய் 37 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 67 ரூபாய் 80 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. புதுவையில் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ள நிலையில் மீன்களின் வரத்து அதிகரிப்பால் மார்க்கெட் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது.
கொரோனா ஊரடங்கு காரணமாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. 70 நாட்களுக்கு பிறகு 5ஆம் தேதி புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். அவர்கள் காலை அதிக அளவு மீன்களை பிடித்துக்கொண்டு கரை திரும்பினர். அதன் காரணமாக பெரிய மார்க்கெட்டில் மீன் வரத்து அதிகமாக இருந்ததால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 4500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பெட்டி மீன் தற்போது 2000 ரூபாய்க்கு விலை போனது. மீன் விலையின் குறைவால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவை வாவுசி முன்னாள் மாணவர்கள் மனிதநேய அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வாவுசி முன்னாள் மாணவர்கள் மனிதநேய அறக்கட்டளை சார்பில் வறுமையில் வாடும் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு அரிசி, காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு நன்கொடை அளித்த புதுவையைச் சேர்ந்த சமூக சேவர்கள் சோஃப் அமலோர் பிராண்டோலி அவர்களுக்கு வாவுசி அறக்கட்டளையின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் ஆறுமுகம், வேல்முருகன், ஸ்டாலின், விஜயராஜா, சோழன், மணவாளன், பெரியசாமி, அருண், அகஸ்டின் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் சமூக தணிக்கை பணி ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாக அத்துறையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் அசோகன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் சமூக நலத்துறை மூலமாக மாதந்தோறும் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணியர், திருநங்கைகள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கு உதவித்தொகை மத்திய அரசின் தேசிய சமூக உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு உதவித்தொகையோடு சேர்த்து வழங்கப்படுவதாகவும், உதவித்தொகை பெறும் பயனாளிகளின் பட்டியலை ஆண்டுதோறும் ஊரக வளர்ச்சி முகமை மூலம் தணிக்கை செய்ய மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த 2019-20 ஆண்டிற்கு அனைத்து உதவித்தொகை பெறும் பயனாளிகளின் பட்டியலை வரும் 8ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சமூக தணிக்கை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து பயனாளிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என அந்த செய்திக்குறிப்பில் புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். கொரோனா காலத்திலும் புதுவை அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளம் வழங்கியுள்ளதாக கூறும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியின் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். குறைந்த அளவே வருமானம் இருந்தாலும் கூட நிலைமையை சமாளித்து அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், பென்ஷன்தாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இவைகளை முழுமையாக நாங்கள் 3 மாதம் கொடுத்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களில், தென் மாநிலங்களில் 50% சம்பளமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த மாதம் மே மாதம் போட வேண்டிய சம்பளத்திற்கு நாம் ரிசர்வ் வங்கியில் வாங்கிய கடன், அந்த கடனை முழுமையாக இந்த பணத்தை கொண்டு நம்ம அதுக்கு அடைத்திருக்கிறோம். இனிமேல் வருகின்ற வருமானத்தை வைத்து மற்ற செலவினங்களை நாம் பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஏதோ புதிதாக மத்திய அரசு நமக்கு நிதி கொடுத்தது போல் ஒரு மாயையை உருவாக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படிப்படியாக நாம் தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறோம். நாளை வேறொருவரின் கருத்தை காண்போம் வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,399 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 501 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் கோவில்கள் திறக்க ஏற்பாடு. அனைத்து ஆலயங்களிலும் தூய்மைப்படுத்தி கிருமி நாசினி தெளித்து பக்தர்கள் தரிசனத்திற்காக தயார்படுத்தும் பணி தீவிரம். புதுவை அருகே ரவுடி வெடிகுண்டு வீசி படுகொலை. கோட்டக்குப்பம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. 5 பயிற்சி மருத்துவர்கள் உட்பட 12 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுவையில் ஆலயங்கள் திறக்க அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை. வில்லியனூர் லூர்து மாதா பேராலயத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.